everyone, ellarkum vanakkam, welcome back to our channel. This is the Radhi Kayaradi. This video sponsored by Genreviews.online. இதில் எல்லா ப்ராடக்ட்டுமான டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூவை நீங்கள் பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Genreviews ஆன்லைன் வெப்சைட்டில் போயிட்டு ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட்டை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூபுளான ப்ராடக்டை வாங்க முடியும். இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் அல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்கெட் அல்வாவுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸ்கெட் அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாய் நல்லா சூடான பிறகு 2 ஸ்பூன் நெய் அதில் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க. நெய் நல்லா சூடான பிறகு நாம் எடுத்து வச்சுருக்கிற பிஸ்கெட்டை பாதியாக புட்டுட்டு அதில் போட்டுடுங்க. அந்த பிஸ்கெட்டெல்லாம் நெய்யிலே கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆகட்டும். பிஸ்கெட்டை போட்டுட்டு அதை கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பிஸ்கெட் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அதில் காய்ச்சி ஆறின பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. அடி பிடிக்க விடாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். இந்த பதத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தாளிப்பு கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியை அதில் சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் செஞ்சு வச்சுருக்கிறதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பிஸ்கெட் அல்வா ரெடி.